ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விவசாயிகமிங். இந்துடல் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வர போகிற ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண செல்ல குட்டி செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெலகனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவெல்லாம் இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, பிளாக் டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது 100% கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பண்டல் வந்து புதுசாக வந்திருக்கு. ஏ இதில் பார்த்தீங்கன்னா 5 பண்டல் கொடுத்துருக்காங்க. 10 ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட்ஸ் வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா, டைமண்ட் வந்து யார் யார் யூஸ் பண்ணி வச்சு ஜமாய்க்கிறீங்களோ அவங்க வந்து ஈஸியாக வந்து ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா 5 பண்டல் தான் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு என்னடாது இந்த வில்லு அம்பு விடுறதெல்லாம் இருக்குது, ஒரு மாஸ்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இந்த பிளாக் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா, வேறு லெவல். இந்த பிளாக் டிஷர்ட் வச்சுட்டு இருந்தாவே கொஞ்சம் மஜாவாக இருக்கும். ஓகேவா, சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா புதுசாக வரப்போகுது. இந்த ஏலியன் பெட்டு பார்த்திங்கன்னா அதோட வெஹிக்கிளாக ஏதோ ஒரு வாகனத்திலே அது ஏதோ ஒன்று உக்காந்துருக்கு. ஓகேவா, அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து எப்போ சீக்கிரம் வரும்னு நினச்சின்னா, இந்த டாப் அப் ஈவெண்ட்டை முடிஞ்சால் அடுத்த டாப் அப் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா இதுதான் கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எது பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கட்டணம். இந்த ஃபெயிட் கட்டணம் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் எப்படின்னா ஃப்ளிப் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒன் டச் பண்ணலாம் அதுலேருந்து எப்படின்னா மூடி சீட் எடுக்கிற மாதிரி தான். இப்போ இந்த கார்டு பின்னாடி என்னாகுதுன்னு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அதை எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம ஜாலியாக வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுதுன்னு பார்த்துட்ருப்பே எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்டு வந்து தான் வரப்போகுது. ஓகேவா, ஒரு கேம் ப்ளே பண்ணி அந்த டோக்கன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண பிறகு எப்படின்னா ஒரு பண்டல் பார்த்தீங்கன்னா, ஒரு பண்டலு கிரனட்டு ஒரு 4-5 ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. இந்த ஈவெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரனட்டு இந்த பொண்ணு பண்டல். ஆல்ரெடி இந்த பொண்ணு பண்டல் வச்சுட்டு இருந்தவங்க பரவாயில்ல, இந்த கிரனட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது. பர்ஃப்யூம் அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டில் பர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி இருக்குது. ஓகே காய்ஸ், அது பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா, சரி, அது வந்து நம்ம ஈவெண்ட்டை வந்து கரெக்டாக முடிச்சா அந்த இது பார்த்திங்கன்னா அதில் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாகின் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரையும் ஒரு 7 டேஸ்க்கு ஃப்ரீயாக தராங்க. ஓகேவா, இது வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எல்லா அலாக் கேரக்டர் இருக்கா ப்ரோன்னு கேட்பீங்க, சத்தியமாக கிடையாது. அலாக் கேரக்டர் கொடுக்கவே மாட்டான். ஓகேவா, அதே மாதிரி இப்போ வந்து புது கேரக்டர் கொடுக்க மாட்டான். இந்த எம்ன்ற ஒரு டோக்கனை தான் நம்ம கலெக்ட் பண்ணுறதா இருக்கும். ஓகேவா, இதில் கில் அடிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா அவங்களும் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொடுத்த பிறகு அதை வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த கிரனட்டையும் ஈஸியாக வந்து பெற்றலாம். பெற்றுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக உள்ள கிரனட் போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே பேசினா தோண்டா வலிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணது நம்மளாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் பெல் ஐக்கனை தட்டி விட்டு